மானாவாரி நிலத்தில் நல்ல மகசூல் ஈட்ட புதிய கோ 6 ரக நிலக்கடலை பயிரிடலாம். விவசாயிகளுக்கு ஓமலூர் வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுரை. சத்குரு தியாகராஜரின் 175வது ஆராதனை விழா. பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசைக்கலைஞர்கள் அஞ்சலி. சேலம் மாவட்டத்தில் அம்மன் கோவில்களில் நடைபெற்ற இருதாட்டம். காளைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. தமிழகம் புதுவையிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். யானைகள் வருவதை முன்கூட்டியே அறிவிக்கும் எச்சரிக்கை ஒலிப்பான். மேட்டுப்பாளையம் வனத்தை ஒட்டிய மலையடிவார கிராமங்களில் பொருத்தும் பணியில் வனத்துறை. திசையன் விளை கருவாட்டு சந்தையில் சாலை கருவாடு விலை சரிவு. 100 ரூபாய்க்கு 100 கருவாடுகள் விற்பனையாவதால் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். இறைச்சி கடைகளில் இன்று அலைமோதிய கூட்டம். நாளை முழு ஊரடங்கு என்பதால் இன்றே இறைச்சி வாங்கி இருப்பு வைக்கும் மக்கள். சென்னை வானகரம் மீன் மார்க்கெட்டில் குவிந்த மக்கள். வரத்து குறைவால் விலை கணிசமாக உயர்வு. ராமநாதபுரம் அருகே 2 மாதங்களாக குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர் தொற்று பரவும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு விற்பனைக்காக கொண்டுவரப்படும் அன்னாசி பழம் குறைந்த விலைக்கு கிடைப்பதால் ஆர்வமுடன் வாங்கிச் செல்லும் மக்கள்.